ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம நருட்டோ சீரீஸ்ல உள்ள 9 விதமான டெய்ல் டிபிஸ்ட் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த 9 டெய்ல் டிபிஸ்டி ஒன்று சேர்க்கும்போது தான் பார்த்தீங்கன்னா 10 டெய்ல் டிபிஸ்ட் வரும். ஆக்சுவலாக சொல்லணும்னா அந்த 10 டெய்ல் டிபிஸ்ட்ல இருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த 9 டெய்ல் டிபிஸ்டுமே உருவாச்சு. ஸோ இந்த பிஸ்ட் எல்லாத்தையும் யார் உருவாக்கினா, இதோட பவர்ஸ் என்ன, அது மட்டும் இல்லாமல் இந்த 10 டெய்ல் டிபிஸ்டோட ஜிஞ்சுரிக்கிஸ் யார் யார் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி நான் ஒரு சில நபர்களை இந்த இடத்துல சொல்றதுக்கு ஆசைப்படுறேன். ஏன்னா அவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் போறதுக்கான மிக முக்கியமான காரணம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நருட்டோவை பற்றி நிறைய வீடியோ போட்டிருப்போம். அந்த எல்லா வீடியோக்கிலும் போய் பார்த்தீங்கன்னா அந்த டெய்ல் டிபிஸ்ட் பற்றி போடுங்க ப்ரோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கேட்டுட்டே இருப்பாங்க. அதுலேயே ஒரு நபர் பார்த்தீங்கன்னா ப்ரோ நீ 10 டெய்ல் டிபிஸ்ட்டை பற்றி போடலன்னா நான் உங்கள் சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் ப்ரோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. ப்ரோ ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோ பார்த்தா கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் கமெண்ட்டை நான் பின் பண்ணுறேன். ஆக்சுவலாக இவங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோக்கிலையும் கமெண்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒரு தேங்க்ஸ் அண்ட் சாரி. ஃபர்ஸ்ட் சாரி எதுக்காகனா, நீங்கள் கேட்குற கண்டென்ட்டை என்னால் அடுத்த நாளில் போட முடியல, கொஞ்சம் டைம் எடுக்கும் போகிறதுக்கு. தேங்க்ஸ் எதுக்காகனா, என்னை தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கீங்களே, ஸோ அதுக்காக தான் சார். ரைட், ஓவர பசங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் பார்க்குறது மட்டும் சேனல் நான் தான் உங்கள் தம்பி. அந்த இன்ட்ரோ போட்டு கொடுப்பா. ஃபர்ஸ்ட் இந்த 10 டெய்ல் டிபிஸ்ட்டை பற்றி பார்த்துருவோம். பிகாஸ் இந்த பிஸ்ட்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா மற்ற பிஸ்ட்ல வந்திருக்கும். ஸோ இந்த பிஸ்ட்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சாதான் அதெல்லாம் உங்களுக்கு புரியும். பட் இந்த 10 டெய்ல் டிபிஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒட்சுட்சுக்கி கிளானை பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த ஒட்சுட்சுக்கி கிளானை பற்றி தனியாக ஒரு வீடியோ ரெடி ஆகிட்டு இருக்கு. பட் இந்த இடத்துல உங்களை பற்றி கொஞ்சம் ரஃபாக பார்த்துருவோம். இந்த ஒட்சுட்சுக்கி கிளானை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளானட்டுக்காக போயிட்டு அந்த பிளானட்டில் ஒரு மரத்தை நடுவாங்க. அந்த மரம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய லைஃப் ஃபோர்ஸை சாப்பிட்டு அது சாக்ராவாக மாற்றிக்கும். இந்த மரத்தை தான் பார்த்தீங்கன்னா டிவைன் ட்ரீனு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிவைன் ட்ரீ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய லைஃப் ஃபோர்ஸ்லாம் சாப்பிட்டு பெருசாக வளர்ந்துகிட்டே வரும். வளர்ந்து ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா டிவைன் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரூட் காரம்பிக்கும் ஏகப்பட்ட அது மட்டும் இல்லாம நம்ம அகரமோட காதலின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொன்ன பாத்தீங்களா, அந்த பொண்ணுமே அந்த இடத்துல செத்து போயிருக்கும். சோ இதன் பிறகு தான் பாத்தீங்கன்னா நம்ம அகரமோ அமுரா வெர்சஸ் காவியா ஃபைட் நடக்கும். சோ இந்த ஃபைட்ல பாத்தீங்கன்னா நம்ம காவியா டிவைன் ட்ரீ யூஸ் பண்ணுவா. ஆக்சுவலா அந்த டிவைன் ட்ரீ தான் பாத்தீங்கன்னா 10 டெய்ல் டிபிஸ்ட் ஆகும் வரும். சோ அதனால தான் பாத்தீங்கன்னா அது பாக்குறதுக்கு மரக்கட்ட மாதிரி இருக்குது. பட் அந்த ஃபைட்ல நம்ம பசங்க பாத்தீங்கன்னா காவியா அடிச்சு டிஃபீட் பண்ணிட்டு அவளை சீல் பண்றவங்க. அது மட்டும் இல்லாம இந்த 10 டெய்ல் டிபிஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அதோட பவர்ஸ் அப்சர்வ் பண்ணிப்பாங்க. காவியாவை அடிச்சு டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அமுரா பாத்தீங்கன்னா அம்மா கூட போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூணு கிட்ட போயிடுவாரு. சோ இப்ப அந்த 10 டெய்ல் டிபிஸ்டோட பவர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம அகரமோட உடம்புக்குள்ள இருக்கு. இதை நான் வச்சுங்க. ஸோ இந்த ஃபைட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அகரமோ என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம கிட்ட மட்டும் இந்த பவர்ஸ்ல இருக்கக்கூடாது, எல்லாருக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நெஞ்சு கத்துக்கிறாரு. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா சில காலங்கள் போக நம்ம அகரமோக்கு மேரேஜ் நடக்குது. மேரேஜ் நடந்து ரெண்டு பசங்க போகிறாங்க. ஒருத்தன் பேர் வந்துட்டு இந்திரா, இன்னொருத்தன் பேர் அசுரா. ஸோ இவங்க ரெண்டு பேர் பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்ம சேனலே பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் பற்றியும் தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோ பாருங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம அகரமோ தான் பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லான ஆளு. அது மட்டும் இல்லாமல் நெஞ்சுச்சுவோட தலைவனாகவும் இருக்காரு. ஒரு பக்கம் நம்ம அகரமோட பசங்க ரெண்டு பேரும் வேகமாக வளர்ந்துட்டு வர, இன்னொரு பக்கம் நம்ம அகரமோக்கு பார்த்தீங்கன்னா வயசாகுது. ஸோ அவர் வயசாகி சேர்த்ததுக்கு அப்புறம் அவங்க பசங்க யாராச்சும் ஒருத்தர் தானே அந்த நிஞ்சுச்சோட தலைவனா இருக்கணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பசங்களுக்குமே ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம அகரமோக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா அந்த 10 டெய்ல் டிபிஸ்டோட சாக்ரா இருக்கு. ஸோ அந்த 10 டெய்ல் டிபிஸ்டோட சாக்ராவை பார்த்தீங்கன்னா நம்ம அகரமோ 9 டெய்ல் டிபிஸ்டா மாத்தி அந்த ஒவ்வொரு பிஸ்டிங்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேர் வைக்கிறாரு. பேர் வச்சது மட்டும் இல்லாமல் நம்ம அகரமோட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோயில் கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு கோயிலையுமே பார்த்தீங்கன்னா இவர் போயிட்டு ஒவ்வொரு பிஸ்டாக விட்டு வந்தார். ஏன்னா இந்த 9 டெய்ல் டிபிஸ்ட் ஒன்றா இருந்தால் ஃபியூச்சரில் யாராச்சும் ஒருத்தர் இந்த 9 டெய்ல் டிபிஸ்டையும் சேர்த்து 10 டெய்ல் டிபிஸ்டாக வர வச்சுருவானுங்க இல்லையா. ஸோ அதனால தான்
பார்த்தீங்கன்னா இந்த 9 டெய்லி டிவிஷனுமே தனித்தனியாக பிரித்து வச்சார். ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம அகரமும் இறந்து போயிடுவார். அவர் போனதுக்கு அப்புறம் அவங்க பசங்களுமே பார்த்தீங்கன்னா சில ஆண்டுகள் கழிச்சு செத்து போயிடுவாங்க. பட் அவங்களோட மறுபிரிவையாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம மாதிரா ஆண்டு அஷிராமா பிறப்பாங்க. அப்போ நம்ம மாதிரா உச்சியாக பார்த்தீங்கன்னா அஷிராமாவை எதிர்த்து சண்டை போகிறதுக்காக 9 டெய்லி டிவிஷனை கேப்சர் பண்ணிட்டு வந்து அஷிராமா கூட சண்டை போடுவார். ஸோ இந்த ஃபைட் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம அஷிராமா செஞ்சு மாதிரா கிட்ட இருக்கிற 9 டெய்லி டிவிஷனை பார்க்குறாரு. பார்த்துட்டு இன்னும் இந்த மாதிரி எத்தனை பீஸ்ட் இருக்குது அப்படின்றதையும் தேடி போகிறாரு. அப்படி தேடி போனால் நம்ம அஷிராமா இருக்கிற 9 பீஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்க்குறான். அதன் பிறகு தான் நம்ம அஷிராமா இருக்கிற எல்லா வில்லேஜும் கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு பீஸ்ட்டாக கொடுக்குறான். அஷிராமாவை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோ போய் பாருங்கள். அந்த வீடியோவில் இதை பற்றி நான் கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருப்பேன். சரி ஓகே, இப்போ ஒரு பீஸ்டோட பேர் என்ன, அதோட பவர்ஸ் என்ன, அது எந்த வில்லேஜ் சேர்ந்தது, அதோட ஜிஞ்சுரிக்கு யார் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் 9 பீஸ்ட்டை பற்றி பார்ப்போம். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் ஜிஞ்சுரிக்கு யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அஷிராமா செஞ்சிருக்காரு பார்த்தீங்களா, அவங்களோட ஒய்ஃப். மாதராக்கும் அஷிராமாக்கும் சண்டை நடக்கும் பார்த்தீங்களா. அப்போ மாதராவோட கண்ட்ரோலில் இருந்து அந்த 9 பீஸ்டை நம்ம அஷிராமா பார்த்தீங்கன்னா அவரோட கண்ட்ரோலில் இருந்து ரிலீஸ் பண்ணுவார். அதன் பிறகு மாதராவை டிஃபிட் பண்ணிட்டு உசுமாக்கி கிளான சேர்ந்த ஒரு பொண்ணோட உடம்புக்குள்ள இந்த 9 பீஸ்டை சீல் பண்ணுவார். ஃபியூச்சரில் அவங்க தான் பார்த்தீங்கன்னா நம்ம அஷிராமா செஞ்சுவோட ஒய்ஃபாக மாறுவாங்க. பட் அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வயசாகிடும். ஸோ அதன் பிறகு வேறு யாராச்சும் உடம்புல மாற்றி ஆகணும் இல்லையா. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோட அம்மாவான குஷினாவோட உடம்புக்குள்ள இந்த 9 பீஸ்டை சீல் பண்ணுவாங்க. ஸோ அதன் பிறகு தான் நம்ம மினட்டோ அண்டு குஷினா இவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் நடக்கும். மேரேஜ் நடந்து நம்ம நருட்டோ பிறப்பாரு. பட் நம்ம நருட்டோ பிறக்கும் போது தான் டோபி லீஃப் வில்லேஜுக்கு வந்து அந்த 9 பீஸ்டை அவனுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் பெரிய பிரச்சனையாகும் பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் பார்த்து நம்ம மினட்டோ என்ன பண்ணுவார்னா அவரோட உடம்புக்குள்ள பாதி குராமாவோட சாக்ராவையும் மீதி பாதியை நம்ம நருட்டோட உடம்புக்குள்ளேயும் சீல் பண்ணுவார். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம நருட்டோ தான் பார்த்தீங்கன்னா இந்த 9 பீஸ்டோட ஜிஞ்சுரிக்கா இருக்கான். இந்த லிஸ்ட்டில் இருக்கிற 8 டெய்லி பீஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த 9 பீஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல். பட் பொருட்டோ சீரிஸில் பார்த்தீங்கன்னா குராமா அதோட ஃபுல் பவரை நம்ம நருட்டோ கிட்ட கொடுத்துட்டு அது செத்து போயிடும். இந்த 9 பீஸ்ட் அதாவது குராமாவை பற்றியுமே நம்ம சேனலில் தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த 9 பீஸ்டோட ஃபுல் லைஃப் ஸ்டோரியுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள். இதை தொடர்ந்து 8 பீஸ்ட் இந்த 8 பீஸ்டோட ஜிஞ்சுரிக்கியாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கில்லர்பி. கில்லர்பி பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஜிஞ்சுரிக்குன்னு சொல்லலாம். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அந்த 8 பீஸ்ட்டை அவருடைய கண்ட்ரோலில் வச்சுட்டு இருப்பார். அது மட்டும் இல்லாமல் நம்ம நருட்டோக்கு 9 பீஸ்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றத கற்றுக் கொடுத்ததும் கில்லர்பி தான். நிறைய பேர் கற்றுக் கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம கில்லர்பி பார்த்தீங்கன்னா நருட்டோவை அந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்டலாம் கூட்டின்னு போவார். இந்த 8 பீஸ்டோட நேம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கியூகி. இந்த 8 பீஸ்டை பார்த்தீங்கன்னா நம்ம ஆகிறமோ லேண்ட் ஆஃப் லைட்னிங்கில் இருக்கக்கூடிய ஒரு டெம்பிளில் தான் வச்சிருப்பார். பட் அதன் பிறகு பல கட்ட போராட்டங்களை கடந்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம கில்லர்பி கிட்ட இந்த 8 பீஸ்ட் வந்திருக்கும். இந்த 8 பீஸ்டுமே பார்த்தீங்கன்னா எல்லா பீஸ்ட் மாதிரி தான் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். பட் இதோட 8 பீஸ்ட் பம்ப் பார்த்தீங்கன்னா எல்லா பீஸ்ட் விட பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த 8 பீஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஆக்டோபஸ் மாதிரி இருக்கும். பட் சிக்ஸ் பேக்லாம் வச்சுட்டு இருக்கிறதுனால இதை சிக்ஸ் பேக் வைத்து கொண்டிருக்கும் ஆக்டோபஸ் வச்சுக்கலாம். இந்த 8 பீஸ்டோட அந்த டெய்லில் இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்கள் எத்தனை முறை வெட்டினாலும் மறுபடியும் வளர்ந்துடும். அது மட்டும் இல்லாமல் இந்த 8 பீஸ்ட் அண்டு நம்ம கிளர்பி ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா எப்பயுமே மிங்கிலாக இதாக இருப்பாங்க. ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம சாசுக்கு இந்த 8 பீஸ்ட்டை பிடிக்கிறது வந்திருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாசுக்கு அந்த 8 பீஸ்டோட ஒரு வாழை வெட்டியிருப்பான். அது மட்டும் இல்லாமல் 8 பீஸ்ட் மேலே அமட்டர் ஹவுஸ் யூஸ் பண்ணி நம்ம கிளர்பியுமே பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம சாசுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களை கேப்சர் பண்ணிட்டு பிளாக் ஜெட்ஸ் கூட்ட போவோம். பட் அங்கே போனதுக்கு அப்புறமா தான் தெரிய வருது அது ஷேடோ க்ளோன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். கிளர்பி அண்ட் 8 பீஸ்ட் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக மிங்கிலாகி செயல்படுவாங்க. இதை தொடர்ந்து 7 பீஸ்ட்டை பற்றி பார்ப்போம். அதோட பேர் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சோமோ. இந்த பீஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஒரு பூச்சி மாதிரி இருக்கும். பெரிய சைஸ் பூச்சின்னு வச்சுங்களேன். ஒரு நார்மலான பூச்சிக்கிட்ட என்னென்ன பவர்ஸ்லாம் இருக்குமோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 7 பீஸ்ட் கிட்ட பீக் லெவலில் இருக்கும். இந்த 7 பீஸ்டோட ஜிஞ்சுரிக்கு யாருன்னா நம்ம ஃபூ தான். நம்ம ஃபூவுமே பார்த்தீங்கன்னா இந்த 7 பீஸ்ட்டை அவங்களுடைய கண்ட்ரோல் எடுத்துருப்பாங்க. அதுக்கு உதாரணமாக இந்த சீனை சொல்லலாம். இந்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபூ அவங்களுடைய ஃபார்மில் இருந்துக்கிட்டு அந்த 7 பீஸ்டோட பாய்சன் ஸ்மோக் இருக்கும் பார்த்தீங்களா அதை வெளிவிடுவாங்க. ஸோ இவங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஜிஞ்சுரிக்கு தான். 6 பீஸ்ட் இதோட பேர் பார்த்தீங்கன்னா சைக்கன். எல்லா பீஸ்ட்டும் பிடிச்ச மாதிரி நம்ம அஷிராமா செஞ்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த பீஸ்ட்டுமே பிடிச்சிருப்பாரு. அதன் பிறகு இந்த பீஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரிகா குறை வில்லேஜில் தான் இருக்கும். இந்த பீஸ்டோட ஜிஞ்சுரிக்கு யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உட்டகட்ட அப்படின்ற ஒருத்தர் தான் இந்த பீஸ்டோட ஜிஞ்சுரிக்காக இருப்பான். இந்த சைக்கன் பீஸ்ட் கிட்ட பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லா பீஸ்ட் கிட்ட இருக்கிற பவர்ஸுமே இருக்கும். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இதுகிட்ட ஒரு ஸ்மோக் மாதிரி ஒன்று வெளிவிடும். ஸோ அந்த பவருமே இதுகிட்ட இருக்கு. இந்த சைக்கன் பீஸ்டோட ஜிஞ்சுரிக்கு இருக்கான் பார்த்தீங்களா, அதாங்க இந்த ஃப்ளூட் வாசிக்கும் போதே பால்லாம் கிரியேட் பண்ணுவானே. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா இந்த பீஸ்ட்டை கண்ட்ரோலில் தான் வச்சுட்டு இருப்பான். ஸோ இதுதான் சைக்கனோட ஸ்டோரி. 5 பீஸ்ட் இதோட பேர் பார்த்தீங்கன்னா கொக்குவோ. இந்த 5 பீஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு குதிரை மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் இந்த பீஸ்ட்டை கிரியேட் பண்ணியிருப்பாங்கன்னு கூட சொல்லலாம். இந்த பீஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வாட்டர் அண்டு ஃபயர் எலமெண்ட்டை யூஸ் பண்ண முடியும். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபயரை யூஸ் பண்ணி தான் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட உருவத்துக்கு ஏற்ற மாதிரியே மற்ற பீஸ்ட்டை கூட கம்பேர் பண்ணும்போது இந்த பீஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா செம ஸ்பீடாக ஓட முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த பீஸ்ட்டோட டெய்ல்டு பீஸ்ட் பாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லா பீஸ்ட்டுக்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இந்த பீஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்க்கறதுக்கே கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கும். இந்த பீஸ்ட்டோட ஜிஞ்சுரிக்கு யாருன்னா ஹான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவனுக்கும் இந்த பீஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு தனி லாங்குவேஜ் இருக்கும். ரெண்டு பேர் கம்யூனிகேட் பண்ணிக்கணும்ல. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் தனி லாங்குவேஜில் தான் கம்யூனிகேட்டே பண்ணிப்பாங்க. அடுத்து 4 பீஸ்ட் இதோட பேர் பார்த்தீங்கன்னா சன்கோக்கு. கோகோட பயம் கிடையாது, பேர் வச்சிருக்காங்க. இந்த பீஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு குரங்க மாதிரி தான் இருக்கும். ரோஷி அப்படின்ற ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா இந்த 4 பீஸ்டோட ஜிஞ்சுரிக்கியாக இருப்பார். இந்த பீஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்கட்சுக்கு டீமில் இருக்கக்கூடிய நம்ம கிசாமே அண்ட் இட்டாச் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க ரெண்டு பேரும் தான் இந்த பீஸ்டோட ஜிஞ்சுரிக்கியை போட்டு தள்ளி இந்த பீஸ்ட்டை கேப்சர் பண்ணிட்டு போவானுங்க. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த சன்கோக்கு அதாவது 4 பீஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மனுஷங்களை கண்டாலே ஆகாது. பட் நம்ம நருட்டோ தான் பார்த்தீங்கன்னா இந்த 4 பீஸ்ட் கிட்ட பேசி
பேசி அதுக்கு ஒரு டாக்கிங் நோட் ஜுட்ஸோ போட்டு அதையுமே மனம் திறந்து வைக்கிறாரு. கரெக்டாக சொன்னோம்னா இந்த ஃபோர்த் கிரேட் நிஜாவை நடக்கும் பார்த்தீங்களா. ஸோ அப்போ தான் அந்த சன்கோக்குவை பிடிச்சி லாக் பண்ணி சங்கிலாம் போட்டு கட்டி வச்சிருப்பானுங்க. ஸோ அப்போ நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா அந்த சன்கோக்குக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த பீஸ்ட் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுற மச்சான் அப்படின்ற மாதிரி நம்ம நருட்டோ கூட சேஸ் அடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோர் டெயில்டு பீஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோவை சேஜ் ஆஃப் சிக்ஸ் பார்த்துருப்பாரு பார்த்தீங்களா, அவரோட இடத்துல வச்சு பார்க்கும். இந்த ஃபோர் டெயில்டு பீஸ்டோட ஸ்பெஷல் பவர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் லாவா ரிலீஸ் பண்ண முடியும். இதோட அந்த லாவா ரிலீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிறத விட பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து த்ரீ டெயில்டு பீஸ்ட், இதோட பேர் பார்த்தீங்கன்னா இசோபு. இந்த த்ரீ டெயில்டு பீஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கைக்காக மாறி மாறி கடைசியாக நம்ம ரின் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ நம்ம ரின்னர் லீஃப் லெஜிலிருந்து கடத்திட்டு போயிட்டு அவங்களோட உடம்புக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ டெயில்டு பீஸ்ட்டாக சீல் பண்ணுவாங்க. அப்போ தான் நம்ம கக்காஷி ரின்னை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போவார். காப்பாத்தியும் பார்த்தீங்கன்னா ரிட்டன் கூட்டிட்டு வந்துருவார். பட் வரவையில் பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு வில்லன் வந்துட்டு அட்டாக் பண்ணுவான் நம்ம கக்காஷியை. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கக்காஷி அவனுடைய அந்த சிட்டோரி பவர் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த வில்லனை சாவடிக்கலாம்னு சொல்லிட்டு போவான். பட் குறுக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ரின் வந்துட்டு மாட்டிப்பாங்க. அதுக்கு என்ன காரணமாக சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா நான் லீஃப் லெஜுக்குள்ளே வந்து பீஸ்ட்டாக மாறி வில்லேஜ் அழிச்சிடக்கூடாது இல்லையா, ஸோ அதனால் என்ன இங்கே போட்டு தள்ளிடு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. பட் நம்ம கக்காஷி கேட்க மாட்டார். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ரின் குறுக்கில் வந்து மாட்டி வேணுட்டு செத்துருவாங்க. பட் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருட்டோ தூரத்துலேருந்து பார்த்து தப்பாக புரிஞ்சு அப்புறமா அந்த இடத்துக்கு வந்துட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே போட்டு தள்ளுவார். ஸோ இந்த பீஸ்ட்டோட ஸ்பெஷல் பவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் ரிலீஸ் பண்ணுறது தான். இந்த பீஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு ஆம் இருக்குது பார்த்தீங்களா, ஆம் எப்படி ஒரு ஓட்டுக்குள்ளே ஒழிஞ்சிட்டு இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த பீஸ்ட்டுக்கு மேலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஓடு இருக்கும். அந்த ஓடு பார்த்தீங்கன்னா இந்த பீஸ்ட்டை கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணும், ஸ்ட்ராங்காகவே ப்ரொடெக்ட் பண்ணும். இதை தொடர்ந்து டூ டெயில்டு பீஸ்ட், இதோட பேர் பார்த்தீங்கன்னா மட்டடாபி. இந்த பீஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நம்ம கேஸ் ஆன் பண்ணால் ஒரு ஃப்ளேம் வரும் பார்த்தீங்களா ப்ளூ கலரில். ஸோ அதே ப்ளூ கலர் தான் பார்த்தீங்கன்னா இந்த பீஸ்டோட பாடி ஃபுல்லாகவே இருக்கும், அது எப்பயுமே க்ளோ ஆகிட்டே இருக்கும். நம்ம அஷிராமா செஞ்சு இந்த பீஸ்ட்டை கேப்ச்சர் பண்ணதுக்கப்புறம் இடன் கிளவுட் வில்லேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வில்லேஜில் தான் இந்த பீஸ்ட் இருக்கும். இந்த பீஸ்டோட ஜிஜூரிக்கு யாருன்னா யுகுட்டோ அப்படின்ற ஒருத்தன். இந்த பீஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம அக்கட்சுக்கு டீம் சேர்ந்த ஹிடன் அண்ட் கக்கூசு ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா கேப்ச்சர் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இந்த மட்டடாபியோட பவர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதோட ஜிஞ்சுரிக்கு இருக்கான் பார்த்தீங்களா, ஸோ அவனுமே பார்த்தீங்கன்னா ஒரு பூனை மாதிரி மாற்றிக்க முடியும், அதாவது ஒரு பீஸ்ட் மாதிரி மாறிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதோட உருவத்தை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, இது ஃபயர் ரிலீஸ் பண்ணுறதுல எஸ்போர்ட்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ எல்லா பீஸ்ட் மாதிரி இதையும் பார்த்தீங்கன்னா அந்த டெய்ல்டு பீஸ்ட் பாம்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ இதை தொடர்ந்து நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற பீஸ்ட் என்னன்னா ஒன் டெய்ல்டு பீஸ்ட், இதோட பேர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சுகாக்கு. வழக்கம் போல நம்ம அஷிராம செஞ்சு எல்லா பீஸ்ட்டையும் கேப்ச்சர் பண்ண உடனே இந்த சுகாக்கு பீஸ்ட் பார்த்தீங்கன்னா சாண்ட் வில்லேஜில் தான் இருக்கும். இந்த சுகாக்கு மாஸ்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஜிஞ்சுரிக்கியாக தான் நம்ம காரா மாதிரி இருப்பார். இந்த ஒன் டெய்ல்டு பீஸ்டோட ஜிஞ்சுரிக்கியாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு தாத்தா தான் இருப்பார். பட் அந்த தாத்தா பார்த்தீங்கன்னா வயசாகி செத்துருவார்னு நினைக்கிறேன். ஸோ அதன் பிறகு தான் நம்ம காரா இந்த சுகாக்கு மாஸ்டரோட ஜிஞ்சுரிக்கியாக மாதிரி இருப்பான். இந்த சுகாக்கு பீஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம காரா சின்ன குழந்தையாக இருக்கும் போதே அவனோட உடம்புக்குள்ளே சீல் பண்ணியிருப்பாங்க. அப்படி சீல் பண்ணதுக்கு காரணமானவங்க ரெண்டே ரெண்டு பேர் தான், ஒன்று நம்ம காராவோட அப்பா, இன்னொன்று வந்துட்டு ஜியோ பாட்டி. பட் நம்ம காரா பிறக்கும் போதே காராவோட அம்மா செத்து போயிடுவாங்க இல்லையா, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம காரா கிட்ட அன்பு செலுத்துறதுக்கு யாருமே இல்லை அங்கே அங்கிளை தவிர. பட் அவங்க அங்கிளுமே பார்த்தீங்கன்னா நம்ம காராவை கொள்ள வர காரா அவனை போட்டு தள்ளியிருப்பான். காராவை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோ போய் பாருங்கள். இந்த பீஸ்ட் நம்ம காராவோட உடம்புக்குள்ளே இருக்கிறதுனாலே பார்த்தீங்கன்னா அவன் நிறைய நாள் தூங்காமல் இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் அதுவே பார்த்தீங்கன்னா அவனை கொஞ்சம் வெறி பிடிச்ச நவம் மாற்றுது. இது பார்த்தாதானே அந்த ஊரில் இருக்கவங்க வர நம்ம காரா ஒரு ஜிஞ்சுரிக்கி அவங்களாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஓடுவானுங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் பார்த்தா நம்ம காராக்கு வெறியாவது. அதிலிருந்து தான் நம்ம காரா மை லைஃப் மை ரூல்ஸ்னு சொல்லி வாழ ஆரம்பித்தான். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா நம்ம காராவை யாராலையுமே ஸ்டாப் பண்ண முடியல. பட் நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா காராவை ஸ்டாப் பண்ணி அவனுக்குமே பார்த்தீங்கன்னா டாக்கிங் நோட் ஜுட்ஸோ போட்டு அவனுமே நல்லவனை மாற்றிருப்பான். பட் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம காராவோட உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த ஒன் டெயில்டு பீஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அக்கட்சுக்கு டீம் சார்ந்தவனுங்க கேப்ச்சர் பண்ணிட்டு போயிடுவானுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம காரா செத்து போயிடுவார். ஸோ செத்து போன காராவை பார்த்து நம்ம சிவபாடி என்ன பண்ணுறாங்கன்னா நான் பண்ண தப்பு நானே சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய உயிரை கொடுத்து நம்ம காராவை காப்பாற்றுறாங்க. இந்த சுகாக்கு பீஸ்ட்டோட ஸ்பெஷல் பவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் விண்ட் ரிலீஸ் பண்ண முடியும், சேண்ட் ரிலீஸ் பண்ண முடியும், மேக்னட் ரிலீஸ் பண்ண முடியும், எர்த் ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ எல்லாமே இதெல்லாம் பண்ண முடியும். ஸோ கைஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா ஆல் டெயில்டு பீஸ்ட்டோட பேர் பவர்ஸ் ஆரிஜின். பட் இருக்கிற ஒன்பது டெயில்டு பீஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கிரேட் நிஜா வரப்போ நம்ம மாதிரா உச்சியா அவனுடைய கண்ட்ரோல் எடுத்து டென் டெயில்டு பீஸ்ட்டாக வர வச்சிருவான். பட் இதன் பிறகு தான் பார்த்தீங்கன்னா நம்ம சேஜ் ஆஃப் சிக்ஸ் பாத் அந்த இடத்துக்கு வந்து நருட்டோவையும் சாசுகையும் பேசுறதுக்காக கூப்பிடுவார். அப்போ நம்ம பார்க்குறோமோ அதாவது சேஜ் ஆஃப் சிக்ஸ் பாத் அவருடைய பவர்ஸை நம்ம நருட்டோ அண்ட் சாசுகை இவங்க ரெண்டு பேருக்குமே தனித்தனியாக பிரித்து கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இருக்கிற ஒன்பது டெய்ல்டு பீஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ கூட கனெக்ட் பண்ணி விடுவார். ஸோ இப்போ நம்ம நருட்டோவில் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒன்பது டெய்ல்டு பீஸ்டோட பவர்ஸுமே யூஸ் பண்ண முடியும். இதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அகரமோ கிட்ட ஸ்டார்டிங்கில் ஒரு தவளை பேசும் பார்த்தீங்களா கமமாறு. ஸோ அந்த தவளை பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கோம் நம்ம அகரமோ கிட்ட ஃபியூச்சரில் ஒரு சின்ன பையன் வருவான். ஸோ அந்த பையன் தான் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கிற ஒன்பது டெய்ல்டு பீஸ்ட்டுமே ஒன்று சேர்ப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். ஸோ அந்த தவளை சொன்ன மாதிரி நடந்து விட்டது என்பதை நம்மளுக்கு சொல்லாமல் சொல்கிறாங்க. ஸோ கைஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா நருட்டோ சீரிஸில் இருக்கக்கூடிய பத்து டெய்ல்டு பீஸ்டோட ஆரிஜின் பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் போட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 13-14 நிமிஷத்துக்கிட்ட போயிடுச்சு. ஸோ இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சுப்போம். ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். ஸோ அதுவரை உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் வாழ்த்த பை போயிட்டு வருகிறேன். நன்றி, வணக்கம்.